குப்பைகள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரம் சிறு ஹோட்டல்கள் காஃபி கிளப் பஜ்ஜி வடை ஹோட்டல்கள் இதெல்லாம் வந்து மதுரையில் இருக்குது எங்கேயாவது நம்ப முடியுமா பாருங்களேன் அவ்வளோ ஹோட்டல்கள்லேயும் ஈவினிங் தான் வேலை பார்க்குறாங்க அப்போ அவங்கள வந்து நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது அவங்கள போய் நீங்கள் வந்து குப்பையை சேர்த்து வைங்கன்னு தான் சொல்லலாம் ஆனால் அந்த சேர்த்து வைத்து அந்த குப்பையை தொட்டியில் கொண்டு போடும்போது நக நைட்டில் வந்து நகராட்சி ஒரு பகுதியினர் ஒர்க் பண்ணி அவைகளை ரிமூவ் பண்ணணும் அப்படி ரிமூவ் பண்ணால் அடுத்த நாள் வந்து டோட்டல் சாய்லிங் சேராது குப்பைகளை வந்து மறுசுழற்சி குப்பைகள் அப்புறம் மக்கி போகக்கூடிய குப்பைகள் அப்படின்னு இருக்குது மக்கி போகக்கூடிய குப்பைகள் அப்படின்னு உடனே எல்லோரும் என்னமோ அது ஒரு மண்ணில் போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தப்பு எல்லோரும் நினைக்கிறது மக்கி போகிற குப்பை தானே இது நிலத்துக்குள்ளே போனால் போட்டு நல்லது தானே அப்படின்னு அதெல்லாம் கிடையாது மக்கி போகிற குப்பைகளும் மண்ணிற்குள் போடுவது அப்படின்னா எப்படி போடணும்னா உரமாக்கி தான் போடணும் அது அப்படியே போடக்கூடாது அதனால் அதுவும் வந்து பாய்ஸ் பாய்சன் ஸோ அதுவும் மண்ணுக்குள்ளே போய் தன்னுடைய வெளிப்பாட்டை காண்பிக்கும் அதனால் இந்த மக்கள் வந்து பிரித்து கையாளக்கூடிய ஒரு பக்கம் அதுக்கு பேர் தான் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பிகினிங் மக்கள்கிட்ட தான் இருக்குது அதாவது மதுரையில் பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய சிவிக் பாடிஸ் அவங்க எல்லாம் வந்து வீட்டிலிருந்து மக்கும் குப்பைகள் என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் கண்ணாடிகள் மரக் சாமான்கள் அப்புறம் சீப்பு சோப்பு இப்போ ரேப்பர் மற்ற பிளாஸ்டிக் பொருட்கள் பேப்பர் பொருட்கள் இவைகள் எல்லாத்தையும் அனைத்தையும் வீட்டில் ஒரு தொட்டிலேயோ அல்லது ச கன்னி பேக்கிலையோ சேர்த்து வைத்து சனிக்கிழமை அவங்களே அதை தரம் பிரித்து விற்றுட்டா அவங்களுக்கே காசு கிடைக்கும் இல்லைனா அந்த குப்பை வண்டிக்கார்ட்ட தனியாக கொடுத்தானா அவன் போய் விற்று காசு எடுத்துக்குவான் அது சின்ன சின்ன அசோசியேஷனாக இருந்ததுன்னா அவங்க அசோசியேஷனில் கொண்டு கொடுக்க சொல்லி அவைகளை மறுசுழற்சி கரச்சா மெம்பர்ஷிப் ஃபீஸே வாங்காமல் அவங்க அசோசியேஷன் நடத்தலாம் சானிடேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இழிவுபடுத்துவது அப்படிங்கிறது நான் கம்போஸ்டு அதாவது செப்டிக் ஆகக்கூடிய பொருள்களை மீண்டும் மீண்டும் அழுக வைத்தால் அவை வந்து வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கிருமிகளை ஏற்படுத்தி அந்த கிருமிகள் நம்மளுக்கு சுகாதார கேடுனால நம்மளுக்கு உ உடல்நிலை பாதிப்புங்கிறது வந்துடும் அதை நம்ம செய்யவே கூடாது நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளையும் அந்த கடைக்கு நம்ம சென்று பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அந்த ஒரு மிஷின் வைக்கணும் அந்த மிஷினுடைய விலை கிட்டத்தட்ட இப்போ ஹைதராபாத் அந்த இடத்துல தான் அது கூட வந்துருச்சு இப்போ கோயம்புத்தூர்லேயும் அது செய்கிறாங்க அந்த மிஷின் வந்து க்ரஷிங் மிஷின் அதாவது அது எப்படின்னா பொல்வரைசிங் ஒரு மிஷின் அது ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே பாட்டில் வந்து சொருகினோம்னா கடை கடை கடன அரைச்சி கீழே தள்ளிடும் அதில் தள்ளினதோடு இல்லாமல் வெயிட்டும் போட்டுரும் அந்த வெயிட்டுக்கு உண்டான அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ பாட்டில் கொண்டு அதில் க்ரஷ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் ஒரு ஒரு கிலோ வந்து ரூபா அப்படின்னு அதை எடுத்துக்கிறாங்க அதை எடுத்து அந்த கடைக்காரங்களே சேல்ஸ் பண்ணுறாங்க அதுக்குண்டான பொருளுக்கு உண்டான பைசாவை டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க அதுவும் இல்லாமல் அந்த பொருள்லாம் கார்ப்பரேஷனே அவங்கள எடுத்துடலாம் ஸோ அந்த பிளாஸ்டிக் பொருள்களை வந்து ரீசைக்கிளிங் பண்ணுறதுக்கு அது ஒரு சிறந்த வழி இது மேலை நாடுகள்லாம் செஞ்சுருக்காங்கன்னா ஏன் நம்ம செல்ஃபோன் வந்து மேலை நாட்டில் ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா இந்தியாவிலையும் ஒன்று ரிலீஸ் ஆகுது இல்லையா அதே மாதிரி நம்ம கார் வருது அது மாதிரி இதையும் நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது செய்யக்கூடாதுங்கிற ஒரு நினைவு எல்லா அசோசியேஷனுக்கு வரணும் சிவிக் பாடிக்கு வரணும் பெரிய ஹோட்டல்காரர்களுக்கு வரணும் அப்புறம் இது போன்று இருக்கக்கூடிய லாட்ஜெல்லாம் வரணும் மாலில் வரணும் இதை கார்ப்பரேஷனே கூட எடுத்து ஏற்பாடு பண்ணலாம் ஸ்கூலில் செய்யலாம் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகள்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற ப்ராசிக்க பொருள்லாம் இதில் கொண்டு அரைச்சி போட்டுருங்க இந்த மிஷினில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிஷினில் வரக்கூடிய பொருளை அந்த ஸ்கூலே வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து இந்த ஒரு பண்பாடோட இந்த மாதிரி ஒரு செயல்னா செய்ய போனோம்னா சுத்தம் அப்படிங்கிறது க்ரியேட்டிவாக நிறைய வரும் இது கார்ப்பரேஷன் முயற்சி மட்டும் இல்லாமல் மக்களும் சேர்ந்து ஒரு நல்ல முறையில் இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்